வெல்கம் டு இன்ஸ்டன்ட் ரெசிபீஸ் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ நம்ம வந்து சவ் சவ்வில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாம்பார் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ நம்ம சவ் சவ்வில் ஒரு சாம்பார் பார்ப்போம். நான் வந்து ரெண்டு சவ் சவ் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா பீல் பண்ணிவிட்டு நல்லா தொலியெல்லாம் எடுத்துட்டு உள்ளே இருக்க அந்த இதெல்லாம் எடுத்துருக்கேன். இந்த இந்த மாதிரி இருக்கும் உள்ளே, இதெல்லாம் இதெல்லாம் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இதெல்லாம் எடுத்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஷேப்பில் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. சாம்பாருக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நாலு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நாலு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய். இதுக்கு வெங்காயம் சேர்க்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உலக்கில் வந்து 1/2 உலக்கு பருப்பு, துவரம் பருப்பு. இந்த உலக்கில் வந்து 1/2 உலக்கு வந்து துவரம் பருப்பு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். 2 விசில் வச்சு விசில் அடிக்க விட்டு வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், 2 விசில் அடித்து துவரம் பருப்பு வந்து ரொம்ப வந்து மையாக வேகக்கூடாது, ரொம்ப மையாக வேகக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த பாருங்கள், துவரம் பருப்பு கூட 2-3 வெள்ளப்பூடு போட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கணும். நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கணும். இந்த பாருங்களேன், ரவுண்ட் ரவுண்டாக இருக்கணும். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இருக்கணும், நசுக்கக்கூடாது. இதை வந்து நம்ம வேறு இதில் மாற்றிட்டு இதில் சாம்பார் வைப்போம். இப்போ நம்ம அதே குக்கரே அடுப்பில் வச்சுருக்கேன், வேற எதுவும் மாத்தலை. இப்போ நம்ம காயை ஆட் பண்ணிக்கிருவோம். அடுத்தது இந்த தக்காளி, இந்த பச்சை மிளகாய் இதையும் ஆட் பண்ணிக்கிருவோம். இது முங்குற அளவு தண்ணி விட்டுக்கிருவோம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், அடுப்பு ஆன் பண்ணிடுவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிருவோம். ஃபஸ்ட்டு மட்டன் மசாலா வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன். சீரகத்தூள் 1/2 ஸ்பூன். மஞ்சள் 1/4 டீஸ்பூன். இஞ்சி வெள்ளப்பூடு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வேகட்டும் காய். வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போ நமக்கு காய் 10 நிமிஷம் வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம அடுத்து பருப்பை சேர்த்துருவோம். நான் அப்பப்போ இடையில வந்து வந்து கிண்டி கிண்டி விட்டேன். இப்போ நம்ம இந்த பருப்பை சேர்த்துருவோம். உங்களுக்கு சாம்பார் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தக்கன நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க, தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சாம்பார் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தக்கன நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கிண்டி விட்டுருவோம். இப்போ உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கவும். உப்பு காரம் இதில் வந்து நம்ம புளி ஊற்ற மாட்டோம். இதில் புளி ஊற்றக்கூடாது. தக்காளியோட அளவு தான் கொஞ்சம் கூட இருக்கணும். அதனால தான் நம்ம 4 தக்காளி எடுத்திருக்கோம். இந்த சாம்பாரில் வந்து புளி வந்து ஆட் பண்ணக்கூடாது. இது சூப்பராக இருக்கும். உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பார் வந்து புளிப்பு இருக்காது, மைல்டாக தான் புளிப்பு இருக்கும். ரொம்ப நம்ம சாம்பார் மாதிரி புளிப்பு இருக்காது, ஆனால் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சவ் சவ்வில் ஒரு சாம்பார். எனக்கு உப்பு பத்தாததுனால நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உரப்பும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் உரப்பும் சேர்த்துக்கிறேன். எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் காரமும் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் தனி சில்லி தனி மிளகாத்தூள் தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் தனி மிளகாத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும்.
கொதிச்சதோட நம்ம அப்படியே தாளிச்சு விட்டுறணும். இதுக்கு என்னென்ன போட்டு தாளிக்கணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கொதிக்கட்டும், கொதிச்சதோட நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம சாம்பார் கொதிச்சிருச்சு, சாம்பாரை கீழே இறக்கி வச்சுட்டோம். இதுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிடுவோம், ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிடுவோம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு உளுந்த பருப்பு கால் டீஸ்பூன், வெந்தயம் கால் டீஸ்பூன், சோம்பு. இப்போ பொரியட்டும், பொரிஞ்சிருச்சு. ஒரு 5 போல சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வச்சுருக்கோம். இந்த சாம்பாருக்கு சோம்பு போட்டு தாளிங்க, சூப்பராக இருக்கும். சோம்பு போட்டு தாளித்தோம்னா இந்த சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும். வெந்தயமும் ஆட் பண்ணணும். இது கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும், பார்ப்போம். இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம அதில் ஊற்றிடுவோம், சாம்பாரில் இந்த தாளிச்சத்தை ஊற்றிடுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ அதில் ஆட் பண்ணுறோம். சூப்பராக இருக்குது பாருங்கள் சாம்பார், எவ்வளோ அருமையாக இருக்குது. டக்குன்னு மூடி வச்சுருங்க. தாளித்து ஊற்றிட்டோம். இப்போ சாம்பார் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும் சாம்பார். இதே மாதிரி அளவுகளோட இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சௌ சௌ சாம்பார் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட் ரெசிபீஸ் தமிழ் சேனலை தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ள ஒரு நல்ல வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. சேனலை இன்ஸ்டன்ட் ரெசிபீஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.